ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது வர ஆட்ஸ் எல்லாம் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 மெத்தட் வந்து காமிக்கலான்னு இருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஃபைல் நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இதில் எவ்வளோ ஆட்ஸ் வருது மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் இந்த மாதிரி தான் ஆட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகி ஓப்பன் ஆகிடும். அதெல்லாம் எப்படி பிளாக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சும்மா தான் நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணுறேன், அதுக்கே ஓப்பன் ஆகி போகுது. இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் ஆட்ஸ் தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டெப் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ஆட் பிளாக் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஃபயர்பாக்ஸ் வேணால் ஃபயர்பாக்ஸ் தனியாக இருக்குது. குரோமுக்கு என்ன குரோமுக்கு தனியாக இருக்குது. நான் இப்போ குரோம் ப்ரௌசர்ன்றாலும் நான் குரோம் இன்ஸ்டால் பண்ணுறேன். இது வந்து ஆட் டு குரோம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதே சேம் லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஆட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக எந்த ஆடுமே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஆடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இதுலேயே வந்து செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா எப்படி கேஸ்பர்ஸ்க்கு ஆன்டிவைரஸ் மூலிமா எப்படி பிளாக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சும்மா அதே லிங்க் நான் மறுபடியும் கொடுக்குறேன். இது வந்து ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர். இது பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் தான் வந்து நின்று போயிருக்கு நிறையா. சும்மா எதனா ஒன்று கிளிக் பண்ணால் கூட எங்கன்னா ஒரு கிளிக் பண்ணால் கூட அது வந்து ஓப்பன் ஆகி போயிடும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து கேஸ்பர்ஸ்க்கு மூலமாக எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது காமிக்கிறதுக்க நான் ரெசியூம் பண்ணிக்கிறேன். ப்ரொடக்ஷன் ரெசியூம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் ஆன்டி பேனர் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எனேபிள் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆடெல்லாம் வந்து மறுபடியும் வராது. அதுக்காக நான் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆடு எதுவுமே உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகாது. மொத்தமே இது பிளாக் பண்ணி வச்சிடும். இது பார்த்தீங்கன்னா இப்போ 14 ஆடு வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கு. இது கேஸ்பர்ஸ்கை செகண்ட் மெத்தட். இது ஃபஸ்ட்டு மெத்தடு செகண்ட் மெத்தட் ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஒரு 19 ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கு பக்கவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சார்.